بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن பொறுமையாக இருக்குமாறு சொல்லியிருக்கிறீங்க. அல்லாஹ்விடத்தில் அந்த பொறுமையை நாம் கேட்க முடியுமான்னு கேட்டீங்க. தாராளமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருள்களையும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யலாம், கேட்கலாம். நம்ம பொறுமை இல்லாமல் இருப்போமே ஆனால், நம்ம அவசரக்காரராக நம்ம இருப்போம் என்று சொன்னால் என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் தாராளமாக என்ன செய்யலாம், யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை நீ தருவாயாக, இந்த அவசர புத்தியை எனக்கு என்ன செய்ய போக்குவாயாக, என்னிடத்தில் நல்ல குணங்களை நீ கொண்டு வருவாயாக என்று எது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், வல்ல அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். அதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. எதை கேட்கக்கூடாது என்று சொன்னால், மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம கேட்கக்கூடாது. குடும்ப உறவை முறிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. என் ரெண்டு குடும்பத்துக்கும் மத்தியில் சண்டை இருக்குது, நிரந்தரமாக யாரெல்லாம் என்னையே பிரித்து வச்சிரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய ஒரு இது, எனக்கு ஒரு சினிமா தேட்டரை எனக்கு தந்துரு, தினமும் போய் நல்லா சினிமா பார்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது. இப்போ மார்க்கம் தடை செய்த எந்த ஒன்றையும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி குடும்ப உறவை நம்ம பிரிக்கின்ற மாதிரியும் கேட்கக்கூடாது. அது இல்லாமல் அல்லாஹ் எதை வந்து உங்களை செய்யுமாறு கட்டளை இடுகிறானோ, வலியுறுத்துகிறானோ, ஆர்வம் ஓட்டுகிறானோ, அத்தனையும் என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். தொழுகையாலே என்னை ஆக்கிவை, பொறுமைசாலியாக என்னை ஆக்கிவை, நோன்பாளியாக என்னை ஆக்கிவை, நற்குணங்கள் உள்ளவராக என்னை ஆக்கிவை, தர்மங்கள் செய்யக்கூடியவராக என்னை ஆக்கிவை, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக ஆக்கிவை என்று என்ன வேணாலும் என்ன செய்யலாம், வல்ல அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். அதுக்கு தடை எதுவும் இல்லை. இவ்வுலகில் பிறக்கும் முஸ்லிம் குழந்தைகளும் ஆண்கள் குழந்தைக்கும் முகம்மது என்ற பெயருடனும் பெண்களுக்கு ஃபாத்திமா என்ற பெயருடனும் சேர்த்து வைப்பதுண்டு. இது எப்படி உருவாகியது? அனைவரும் இவ்வாறுதான் பெயர் வைக்க வேண்டும். அதான் பெயர் வைக்கின்ற பொழுது ஆண்களுக்கு முன்னால் முகம்மது என்றும் பெண்களுக்கு முன்னால் ஃபாத்திமா என்றும் என்ன செய்யப்படுகிறது, வைக்கப்படுகிறது. இது மார்க்கத்தில் உள்ளதா, எப்போது துவங்கியது? இது ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது. யார் வந்து முகம்மது என்று பெயரை வைத்திருக்கிறாரோ அவருக்கு அவர் நரகம் போக மாட்டார், சொர்க்கம் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பொய்யான செய்திகள் சொல்லப்பட்டு இருந்தனால எல்லாரும் என்ன செய்திருக்கிறார்கள், பரக்கத்திற்காக வேண்டி முகமது இப்ராஹிம், முகமது இஸ்மாயில், முகமது மூசா அப்படின்னு சொல்லிட்டு முகமது என்ற பெயரை என்ன செய்திருக்கிறார்கள், சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவர்கள் வைத்த எத்தனையோ பெயர்கள் வைத்திருக்கிறாங்க, அப்துல்லான்னு வச்சுருக்காங்க, அப்துல் ரஹ்மான் வைத்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள்லாம் என்ன செய்யலை, முகமது அப்துல்லா அல்லது முகமது இப்ராஹிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கலை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ரொம்ப ஒரு முக்கியமான அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வைத்த ஒரு ஆண்மகன் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. அதில் வந்து அஸ்மா பின்த் அபிபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபுபக்கர் அவருடைய மகளார் அஸ்மா, அவங்க நிறை மாத கர்ப்பிணியாக மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. வந்த உடனே குபா என்ற பள்ளியில் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. உடனே அந்த குழந்தையை கொண்டு வந்து அல்லாஹுவின் தூதர் அவர்கள்ட்ட கொடுத்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யா, பேரித்தமலத்தை நல்லா மேய்ந்து அந்த இனிப்பை வாயில் வைத்து அப்துல்லா என்று வைத்தாங்க. அவருடைய கணவர் ஜுபைர், அப்துல்லா பின் ஜுபைர் என்று நீங்கள் வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பெயர் வைக்கின்ற பொழுது என்ன வைத்தார்கள், அப்துல்லா என்று தான் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து இஸ்லாத்தில் ஹிஜ்ரத் செய்து போனதற்கு பிறகு முதல் முதலாவதாக பிறந்த ஒரு குழந்தை தான் அப்துல்லாங்கிறவர். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்டா எல்லாரும் என்ன சொல்லி கொண்டு இருந்தார்கள் என்றால்,
மதினாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் சிஹரு செஞ்சிட்டாங்க, முஸ்லிம்களுக்கு எந்த குழந்தையும் பிறக்காது அப்படின்ற ஒரு வதந்தி நிறுவுகின்ற நேரத்தில், அப்போ அந்த குழந்தை பிறந்தவொடனே முஸ்லீம்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அல்லாஹுவின் தூதர் அவர்களே அதுக்கு பேர் வச்சாங்க. அப்போ அந்த வச்சதில் முகமதுன்னு என்ன செய்யலை, சேர்த்து வைக்கலை. அதே மாதிரி இன்னொரு பிள்ளை, அவங்களுடைய பிள்ளை இப்ராஹிம், ஒரு 18 வயசு வரையிலையும் இருந்த கிபித்தியார் அலியல்லாஹு அவர்கள் மூலம் பிறந்த இப்ராஹிம் என்ற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் தான் வச்சாங்களே தவிர முகமது இப்ராஹிம் என்று என்ன செய்யலை, வைக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வைக்கணும்னு சொல்லலை. இது வைப்பதினால் தப்பும் ஒன்றும் கிடையாது. இந்த எண்ணத்தில் வைக்கக்கூடாது, பரக்கத்து இதில் பேர் வச்சோம்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நரகத்துக்கு போக மாட்டோம் அப்படின்ட்டு எண்ணம் இருக்குமானால் வைக்கக்கூடாது. ரெண்டு ரெண்டு பெயர்களாக வைப்பதில் மார்க்கம் எந்த தடையும் விதிக்கவில்லை. விரும்பினால் என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். விரும்பவில்லையானால் ஒரு பேரோட வைக்கலாம். ஆனால் ஒன்று மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு 7-8 பேர்களை நீங்கள் வைத்தீர்களானால் நீளமாக போய் வச்சுதுங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுன்னு சொன்னால், ஒரு பேரை தான் கூப்பிடுவார் தவிர மூணு பேரை என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. அதனால் எந்த பேரை கூப்பிடுவோம்னு நம்ம நினைக்கிறோமோ அதே ஒரு பேர் வைத்துமையானால் அது எல்லார்ட்டையும் பரவலாக போயிடும். அல்லது ரெண்டு பேர் நீங்கள் வைத்தீங்கன்னா, முகமது இப்ராஹிம்னா என்ன செய்யும், பழக்கத்தில் சில ஆளுக்கு இப்ராஹிம்னு கூப்பிடுவாங்க, சில ஆளுக்கு முகமது கூப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு பேரில் என்ன செய்யும், நண்டு போய்விடும். அதனால் ஏதாவது ஒரு பேர் நீங்கள் வைத்து கொண்டால் சிறந்தது. அதே நேரத்தில் இரண்டு பேர்களை வைப்பதில் மார்க்கம் எந்த தடையும் என்ன செய்யல, விதிக்கலை. அடுத்த ஃபாத்திமா, இது என்னன்னு தெரியல, இந்த பகுதியில் தான் அப்படி வைத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபாத்திமா ரலியல்லான் அவர்களையும் அலி ரலியல்லான் அவர்களையும் வந்து கூடுதலாக அளவுக்கு அதிகமாக புகழக்கூடிய ஷியாக்கள், அந்த இதில் நம்ம ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஷியாக்கள் கூட்டங்கள் இருக்கிறதே, அவர்கள் அபுபக்கர் சித்திக், உமர் ரலியல்லான் அவர்கள், ஆயிஷா நாயி இவர்களை எல்லாம் மட்டப்படுத்தி ஃபாத்திமா அவர்கள் அவருடைய குடும்பத்தினர்தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த மௌலூதில் கூட சொல்லுவாங்க, லீ ஹம்சத்துன் உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாய் அல் ஃபாத்திமா அல் முஸ்தஃபா அல் முருத்தலா அல் ஃபாத்திமா அபுனாகுமா அல் ஹசன் ஹுசைன் என்று என்ன செய்வார்கள், ஒரு பாடலை சொல்வார்கள். அதாவது என்கிட்ட 5 பேர்கள் இருக்கிறார்கள், இந்த 5 பேர்களை வைத்து கொண்டு நான் என்ன செய்வேன், அல்லாஹாலா வந்து நரக நெருப்பு என்னை காப்பாற்றி விடுவான். அதில் ஒன்று யாரும் முஸ்தஃபா, முஸ்தஃபான்னா ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம், அல் முருத்தலா, ரெண்டாவது வந்து அலி அலி அல்லானவர்கள், அதுக்கடுத்து ஃபாத்திமா, அதுக்கு பிறகு அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு, அதுக்கு பிறகு இப்னாகுமா, அந்த ரெண்டு பேருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அந்த பாஞ்சிந்து பஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்களே, பஞ்சாண்டா பாஞ்சுன்னா 5, இந்த கை மாறி செய்து கொண்டு சியாக்கள்லாம் சுற்றிக்கிட்டு போவாங்க. இந்த 5 கடவுள் கொள்கை என்ற அடிப்படையில் இந்த 5 பேர் தான் முக்கியமானவர்கள், மற்றவர்கள்லாம் உயர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை உயர்த்தி நிறைய பேர்கள் நிறைய செய்திகளை, பல பொய்யான கதைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதன் தொடரில் என்ன செய்திருக்கலாம், இந்த ஃபாத்திமா என்று வந்திருக்கலாம். ஆனால் ஃபாத்திமா என்று என்ன செய்யணும், சேர்த்து வைக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் 3 பேருக்கும் ஃபாத்திமா ஃபாத்திமான்னு வைக்கல, ஜெய்னம்னு வச்சாங்க, உம்மு குல்சும் வச்சாங்க, ருக்கையான்னு வைத்தார்களே தவிர ஃபாத்திமா உம்மு குல்சும், ஃபாத்திமா ருக்கையா, ஃபாத்திமா ஜெய்னம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, வைக்கவில்லை, வைக்குமாறு நமக்கு சொல்லவும் இல்லை. அதனால் விரும்பிய எந்த பேர்களையும் வைக்கலாம், என்ன கெட்ட அர்த்தங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது இல்லாத வரையிலையும் எந்த பேர் வைப்பது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. இத்தாவை பற்றி திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது, ஒரு கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த கணவரை இறந்தவர்கள் எத்தனை நாட்கள் இத்தா இருக்க வேண்டும், இது தொடர்பாக மார்க்கம் என்ன சொல்கிறது என்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அர்பாத் அஷூரிம் ஆஷ்ரா, 4 மாதங்கள் 10 நாள், 4 மாதமும் 10 நாட்களும் தன்னுடைய கணவனை இழந்த பெண்மணி இத்தா இருக்க வேண்டும். இந்த 4 மாதம் 10 நாட்கள் இருக்க வேண்டிய அந்த இத்தா என்பது யார் யாருக்கு பொருத்தமாக அமையும் என்று சொன்னால், மாதவிடாய் நின்று விடாத பெண்கள், அதே போன்று கர்ப்பிணி பெண்கள், இந்த ரெண்டு பேருக்கும் தனியானது. இந்த ரெண்டு பேரும் இல்லாத பெண்களாக இருந்து கணவர் இறந்து விடுவாரானால் 4 மாதம் 10 நாட்கள் என்ன செய்ய வேண்டும், இத்தா இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்ணாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய இத்தா காலம் 1 நாளாகவும் வரலாம், 1 வாரமாகவும் வரலாம், அல்லது 9 மாதமும் கூட என்ன செய்யலாம், வரலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, கர்ப்பிணி பெண்ணுடைய இத்தா காலம் எவ்வளோன்னா பிள்ளை பிறக்கின்ற வரையிலையும், அதாவது 9 மாதமாக இருந்து இன்றைக்கி கணவர் இறந்துட்டார்,
நாளைக்கே குழந்தை பிறந்து விடுமானால் இதுதான் முடிந்து விட்டது. அல்லது ஒப்புமை கணவர் இறக்கும் பொழுது தான் குழந்தை உருவாகியிருக்கிறது என்று சொன்னால் அவங்களுடைய இதா காலம் அப்படியே குழந்தை பிறக்கின்றவர்களையும் 10 மாதம் வரையிலையும் என்ன செய்யும், நீண்டு கொண்டே போகும். இது இவர்களுக்குரியது. அடுத்ததாக மாதவிடாய் நின்றுவிட்ட பெண்ணாக வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் 3 மாத காலங்கள் என்ன செய்ய வேண்டும், இதா இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு என்ன செய்கிறது, சொல்கிறது. அதனால் மாதவிடாய் நின்றுவிட்ட பெண்கள் என்ன செய்ய வேண்டும், 3 மாதம் இதா இருக்க வேண்டும். அதே மாதிரி வயிற்றில் குழந்தையை சுமந்தவர்களாக இருந்தால் குழந்தை பிறக்கின்றவர்களையும் இதா இருக்க வேண்டும். இவர்கள் அல்லாதவர்கள் 4 மாதம் 10 நாட்கள் இதா இருக்கணும். அடுத்ததாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் அவங்க எப்படி இதா இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இதா என்பது எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் ஒரு வீட்டில் ஒரு அறையில் சாக்கு மாதிரி உள்ள பைகள் ஏதாவது போட்டு தச்சு அடைத்து வைத்து விடுவார்கள். வெளியில் யாரையும் என்ன செய்ய மாட்டார்கள், பார்க்க விட மாட்டாங்க. எந்த அளவுக்கு பார்க்க விட மாட்டார்கள், ஒரு கர்ப்பிணியான பெண் வந்தால் கூட உள்ளே விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்களா, அந்த வயிற்றுக்குள்ளே ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் தப்பாயிருமே இல்லையா, அதனால் கர்ப்பிணி பெண்கள் கூட உள்ளே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்ப கெடுபிடிகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. இஸ்லாத்தில் வந்து அந்த மாதிரி கெடுபிடியில் என்னத்தை பேணணும்னு சொன்னால் அவர்கள் அடுத்து திருமணம் செய்யக்கூடாது. திருமணத்தினுடைய ஆசையை ஊட்டுகின்ற அடிப்படையில் திருமணமான பெண்கள் இருக்கிற மாதிரி ஆடம்பரங்கள் என்ன செய்கிறது, செய்து கொள்ளக்கூடாது. சுருமா இட்டுக் கொள்வது, தலைநேர பூவை வைத்துக் கொள்வது, நல்ல கலர் கலர் சேலைகளை அணிந்து கொள்வது, நகைகளை நல்லா நிறைய போட்டுக்கொண்டிருப்பது, கணவன் இருந்தால் எப்படி ஒரு பெண்மணி நல்லா அழகான அலங்கரித்துக் கொள்வாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு முக்கிய அதுக்கடுத்து வந்து திருமணம் முடிக்கக்கூடாது. இந்த ரெண்டும் தான் இஸ்லாம் வந்து இத்தாவுக்கு சொல்கிறது. இது இல்லாமல் தலை சீவிக்கொள்வதோ அல்லது சுத்தமாக இருப்பதோ அல்லது அவசியம் இருந்தால் வெளியில் போய்விட்டு வருவதோ வேலைக்கு செல்வதோ மார்க்கம் வந்து என்ன செய்யலை, தடை விதிக்கவில்லை. அவங்க கண்டிப்பாக வெளியே போகணும்னு சொன்னால் மார்க்கம் சொன்ன அந்த விதிமுறைகளின் அடிப்படையில். இத்தாவுக்குன்னு தனியாக இல்லை ஆண்களை பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னா, எல்லா நேரத்திலையும் ஆண்களை பார்ப்பதற்கு என்ன விதிமுறை சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஆண்களை பார்ப்பதற்கு எப்படி ஹிஜாபை பேண வேண்டும் என்று கணவன் உள்ளவர்கள் எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி கணவனை இழந்தவர்கள் நடக்கணும். கணவனை இழந்து விட்டாங்கன்னு சொன்னால் அறவே பார்க்கக்கூடாது என்றோ இருந்தால் பார்க்கலாம் என்றோ சொல்லவில்லை. பொதுவாக அந்நிய ஆண்களை பார்ப்பதற்கு இஸ்லாம் எந்த ஹிஜாப் முறையை பேணச் சொல்கிறதோ அதே ஹிஜாப் முறையை அவர்கள் பேணியவர்களாக அவசியம் என்றால் வெளியே போய்விட்டு அவர் வேலை செய்து வருவதை மார்க்கம் என்ன செய்யவில்லை, தடை செய்யவில்லை. அவர்கள் விரும்பினால் போய்க்கிறலாம். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ₹4000, ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ₹48000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882747827, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் எண் 25 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை. பெண் பிள்ளைகள் வெளிநாடு போய் படிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா, வேலைக்கு போக அனுமதி இருக்கிறதா? இது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நவீன காலகட்டங்களில் பெற்றோர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பது
அல்லது உள்ளூரில் படிக்கட்டும் அல்லது வெளிநாட்டில் படிக்கட்டும், அங்கே படிக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய ஒழுங்குகள் அங்கு பேணப்படுகிறதா இல்லையா என்பதை ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக ஆழமாக என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்கணும். கல்வி வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிலர்கள் போய் கற்பை இழந்துவிட்டு வரக்கூடிய நிலைமைகள் இன்று பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலும் பி இம்ராத்தின், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன செய்யக்கூடாது, தனித்து இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எங்கெல்லாம் ஏற்படுமோ அங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அனுமதி கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு கடைக்கு வேலைக்கு ஒரு பெண்மணி போகிறாள் என்று சொன்னால், அந்த பெண்மணி போகக்கூடிய அந்த கடையில் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா ஏற்படாதா, வெறும் பெண்களாகவே எல்லாருமே அங்கே கண்காணித்து கொண்டிருக்கிறார்களா என்பதை நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். பெண்களாக வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும், மேனேஜராக இருப்பவர் முதலாளியாக இருப்பவர் ஒரு ஆணாக இருந்தால், மற்ற பெண்கள் போகாத நேரத்தில் இவர்கள் ரெண்டு பேரும் தனித்து இருப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதாங்கிறத கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருப்பதின் காரணத்தினால் நம்ம குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் கூட மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஷைத்தான் அவர்களை கெடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள். இன்று சென்னை போன்ற நகரங்களில் இந்த மாதிரி வேலைக்கு போய் காதல் பிரச்சனைகளில் ஓடிப்போனவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. முதலாளிகளுடன், அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களிடம், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடன் அதிகமான தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் அடுத்தவர்களோடு ஓடக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 100% பாதுகாப்பு இருக்கிறதா, மார்க்கத்துக்கு உகந்ததாக அந்த இடம் இருக்கிறதா என்பதை யோசித்து நீங்கள் என்ன செய்யலாம், வேலைக்கு அனுப்பலாம். அடுத்ததாக பள்ளிக்கூடங்கள் காலேஜுகளில் படிக்கும் பொழுது கோ எஜுகேஷன் இருக்குதா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து கலந்து படிக்கக்கூடிய கல்விக்கூடமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் 100 தடவை யோசிக்க வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருப்பார்களே ஆனால் அது நெருப்பும் பஞ்சியும் பக்கத்தில் இருப்பதை போன்றுதான். அது எப்போ பத்தி கொள்ளும் என்பது உங்களுக்கு தெரியாது. கேட்டால் என்ன சொல்கிறார்கள், ஏன் புள்ள வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஏன் புள்ள அவ்வளவு சுத்தமான புள்ளன்னு சொல்கிறாங்க. எல்லா பெற்றோர்களும் இதுதான் சொல்கிறாங்க. அப்போ கெட்டு போகிறவர்கள்லாம் யாருன்னு தெரியலை. பள்ளிக்கூடங்களில் போகும்பொழுது என்ன சொல்கிறாங்க, ஏன் புள்ள அப்படியே கிடையாது, ஏன் புள்ள அப்படிலாம் கிடையாது, ஏன் புள்ள அப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்கள் என்று அளவுக்கு அதிகமாக தன்னுடைய பிள்ளையின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாகத்தான் இருக்குங்கிறதுல ரெண்டாவது சந்தேகம் கிடையாது. ஆனால் போகக்கூடிய இடம் நம்மளை என்ன செஞ்சுன்னு கெடுத்துரும். அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் இந்த மாதிரி செயல்களில் கொண்டு வந்து உங்களை கெட்ட விஷயத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நிறைய இடங்களில் நாம் பார்த்துருக்கிறோம், ஒரு முஸ்லீம் பெண்மணி இன்னொருவோடு போகிறதுக்கு யார் தூண்டுகோலாக இருந்தாங்கன்னா அவர்களோடு சேர்ந்த ஹாஸ்டலில் இருந்திருக்கக்கூடிய பெண்கள் தான் அதுக்கு அழகான திட்டங்கள் தீட்டி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. படிக்க போன இடங்களில் மாற்று மத சகோதரர்களுடன் ஓடி போகக்கூடிய நிலைமை, ஏன் இந்த மாதிரி இடங்களில் தனித்திருந்து அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஏற்படுத்திட்டு கடைசியில் ஐயோ எங்கள் பிள்ளை இப்படி போயிடுச்சு அப்படி போயிட்டேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை இன்று நாம் என்ன செய்யணும், சர்வசாதாரணமாக பார்க்குறோம். ஆனால் வெளிநாடுகளில் குறிப்பாக இங்கேருந்து அங்கே போயிருச்சுன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டால் நம்முடைய பிள்ளையின் நிலைமை என்ன, யாரோடு சேர்ந்திருக்கிறா, யாரோடு படிக்கிறா என்பது நமக்கு தெரியாது. அங்கே நம்முடைய குடும்பத்தினர்கள் சொந்த பந்தங்கள் இருந்து அந்த பள்ளிக்கூடங்களில் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த மாதிரி இடங்களில் பார்க்கலாம். ஆனால் பரவலாக வெளிநாடுகள்லேயும் உள்நாட்டிலையும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய இடங்களில் இந்த ஒழுக்கக்கேடுகள் மிக மிக அதிகமாக வருவதையும், மாற்று மத சகோதரர்கள் கூட இதை தனித்து வைக்கணும், ஆணோடு சேரக்கூடாது என்று சொல்வதையும் நீங்கள் அந்த விஜய் டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல இடங்களில் அந்த மாதிரி நடக்கக்கூடிய ரெண்டு பேர்களையும் வைத்து கொண்டு விவாதம் பண்ணுவாங்க. நேருக்கு நேர் என்று வைத்துக்கொண்டு இவர்களையும் பெண்ணோட போய் சேர்ந்திருக்கலாம், போகக்கூடாது. அதிலேயும் மாற்று மத சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து போகக்கூடாது, இப்படி ரெண்டு சேர்ந்து போவதனால் இந்த மாதிரி பிரச்சனை வரணும், மாற்று மத சகோதரர்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது ஏற்படுவதை நாம் பார்க்குறோம். அதனால் உங்கள் இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பதை போன்று தனித்து இருப்பதை போன்ற நிலைமை வருமானால் அது ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தி உங்களுடைய பிள்ளைகளை படிப்பதற்கும் வேலைக்கு அனுப்புவதற்கும் முயற்சி செய்துக்கிறது. பெண்களுக்கு இமாம செய்ய வேண்டுமானால் அது ஆண்களுக்கு என்ன தகுதியோ அதே தகுதி தான். பெண்களுக்குன்னு தனி தகுதின்னு ஒன்றும் இல்லை.
ஒரு பெண்மணி வந்து இமாமத் செய்யணும், ஆணுக்கு என்ன இமாமத் செய்வதற்கு தகுதி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். என்ன இருக்கணும்னா, முதல் முதலாவதாக குரானுடைய வசனங்கள் நன்றாக ஓதத் தெரிந்தவராக இருக்க வேண்டும். அக்ராவும் லி கிதாப் இல்லா என்று ரசூல் ஸல்லா சொல்லியிருக்காங்க. இமாம் செய்வதற்கு முதல் தகுதி குரானை நன்றாக ஓதத் தெரிந்தவர், மனனம் செய்திருப்பவர், அவர் துள வைக்கணும். அதற்கு அடுத்ததாக முக்கியமாக சுன்னத்தை, நபி மொழியை, நபி வழியை நன்றாக தெரிந்தவராக இருக்கணும். அதற்கு அடுத்ததாக வயதில் மூத்தவராக, எல்லாம் சமமாக இருந்துச்சுன்னு சொன்னால், குரான் ஓத தெரிந்தவரும் அதே மாதிரி நபி மொழியை நன்றாக தெரிந்தவரும் இருக்கிறாங்க, ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ரெண்டு பேரில் வயதில் மூத்தவர் யாரோ அவர் போய் என்ன செய்யணும், தொலை வைக்கணும். ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஹிஜ்ரத் நமக்கு இல்லாத காரணத்தினால் இதில் வந்து நம்ம முதலாவது பார்ப்பது வந்து குரானை நன்றாக ஓத தெரிந்தவராக இருந்தால் தொழுவிக்கலாம். அதே போன்று நபி மொழியை நல்ல முறையில் தெரிந்திருந்தால் அவருக்கு முதலிடம் கொடுக்கலாம். ஆண்களுக்கு என்ன அந்த சட்ட அளவுகள் இருக்கிறதோ அதை தான் பெண்களுக்கும் அளவுகள். இல்லை, பெண்கள் வந்து இமாம செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இது தொடர்பாக வரக்கூடிய பல ஹதீஸ்கள் பலகீனமாக இருப்பதின் காரணத்தினால் அதில் ஆய்வில் வைத்திருக்கிறோம். இன்ஷால்லா அந்த ஆய்வு முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கு தெளிவாக நம்முடைய புத்தகங்களில் வெளியிடப்படும். பெண் குழந்தைகள் பெற்றால் அவர்களை வளர்த்தோம்னா சொர்க்கத்துக்கு போகலான்னு இருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளையை வளர்த்து நல்ல முறையில் வளர்த்தால் அவங்களுக்கு அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு நாம் போக முடியுமா? அதற்கு நேரடியாக ஹதீஸ் இருக்கானா? அதற்கு நேரடியாக ஹதீஸ் இல்லை. ஆனால் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, உங்களுக்கு நீங்கள் இறந்ததற்கு பிறகும் சதக்கத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகள் இந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹி முஸ்லிமிடம் வருகிறது, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா பி சலாஸ், ஒரு மனிதன் இறந்து விடுவான் என்று சொன்னால் அவனுடைய அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. மூன்று விஷயங்களை தவிர, அதில் முதலாவது வலதும் சாலிஹும் எதுவோ லஹு, அந்த பெற்றோருக்காக அந்த இறந்தவருக்காக துவா செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள குழந்தை, வலதுன் சாலிஹுன், இவர் வந்து துவா செய்து கொண்டிருப்பானையா, அல்லாஹ் என்னுடைய தாயை மன்னித்தருவாயாக, கபர் வேதனையை வந்து நீக்குவாயாக, நரக வேதனை வந்து காப்பாற்றுவாயாக, சொர்க்கத்தை நீ கொடுப்பாயாக என்று அந்த பிள்ளை வந்து உங்களுக்கு துவா செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்யும், பிற்காலத்தில் நீங்கள் இறந்ததற்கு பிறகும் அதனுடைய நன்மை கிடைக்கும். இது சதக்கத்தின் ஜாரியாவில் உள்ளது. இது பெண் குழந்தைக்கும் பொதுவானது, ஆண் குழந்தைக்கும் பொதுவானது. எனவே நம்முடைய ஆண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தோம்டா, நம்ம இறந்ததற்கு பிறகு அந்த குழந்தைகள் துவா செய்வார்களே ஆனால் அந்த நன்மைகள் நமக்கு என்ன செய்யும், வந்து கிடைக்கும். சொர்க்கம் என்று சொல்வதற்கு நேரடியாக நாம் பார்த்தவரை ஆதாரத்தை பார்க்க முடியும். அல்லாஹாலா என்ன செஞ்சிருக்கிறார், அந்த பிள்ளைங்கள் மனதில் அந்த மார்க்கத்தை பற்றியுள்ள ஒரு அன்பை, ஒரு ஆர்வத்தையும், இந்த மார்க்கத்தினுடைய ஒரு பற்றையும் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கலாம். என்னென்னா, பள்ளிக்கூடத்திற்கு ஒரு வாரம் போய்விட்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கொடுக்குறாங்க. அந்த விடுமுறை நேரத்தில் அந்த பிள்ளையாக பார்த்து நாங்கள் அந்த பயானுக்கு போகிறோம்னு சொன்னால், இந்த நேரத்தில் நீ படிக்க வேண்டியதானே, வீட்டில் இருக்க வேண்டியதானு என்ன செய்ய பெற்றோர்கள் சொல்கிறாங்க. இவன் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும், வாரத்தில் ஆறு நாள் உலக விஷயத்தை படிக்க அனுப்பியவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அனுப்ப மாட்டேங்கிறான். அப்போ என்ன, இந்த மார்க்கத்தின் மேலே என்ன செய்யல, அதிகமான பற்றோ ஆர்வமோ இருப்பதில்லை. பெற்றோர்கள் பரவலாக அப்படித்தான் இருக்கிறாங்க, இவங்கன்று இல்லை, பரவலாக எல்லா பெற்றோர்களும் மார்க்க விஷயங்களில் என்ன செய்கிறார்கள் என்றால் அது பின்தள்ளி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போமே, இவங்க நம்முடைய பிள்ளைகளில் வந்து குரான் ஓதுவதற்கான மக்தபுலாம் வச்சுருப்பாங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அங்கே படிக்க வரக்கூடிய பிள்ளைகளை பார்த்திங்கன்னா மூக்கு ஓடிக்கிட்டு முகம் கழுவாமல் அப்படியே வருவான். அப்படியே வந்துட்டு எப்போ ஏழு டு எட்டுன்னு சொன்னால் கரெக்டாக எட்டு மணிக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இப்படியே சுற்றிட்டு திரும்ப அப்படியே போயிடுவான். குரான் பார்த்தா கிழிஞ்சு போய் ஒன்றும் உருப்படாமல்
அவனை பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும். வருமா போகிற வர்றானா போகிறானா, போகிறவன் 7 மணிக்கு போவான், எங்கே போவான்னு பெற்றோருக்கு தெரியும். அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் சேர்ந்துருவான். டெய்லி போகிற முறை ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலும் அவனுக்கு அலிபாவுன்னு தெரியாது அவனுக்கு. ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்கிறதில்லை, இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு அக்கறை எடுத்து இந்த மதரசாக்கு அனுப்பணுமேனு கேட்குறதே கிடையாது. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பாருங்கள், யூனிஃபார்ம் போட்டு, டை கட்டி, ஷூ போட்டு, ஷூவுக்கு ஃபாலிஸ் போட்டு, சாக்ஸ் போட்டு, அவ்வளவு சுத்தமாக அழகாக என்ன செய்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு உலக இதுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு திருமறை குரானை படிப்பதற்கு அனுப்பும் பொழுது அவ்வளவு சுத்தங்கள் என்பது இல்லை. சரி, அதையாவது விடுங்க, புள்ள படிக்கிறானா இல்லையான்னு யாரும் கேட்குறதும் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் படிக்கவில்லை, மார்க்கு கம்மியாக இருக்கிறான்னா உடனே ஒரு டீச்சரை கூப்பிட்டு வந்து அவருக்கு டியூஷன் வச்சு கொடுக்குறாங்க. அந்த டியூஷனில் வந்து நல்ல ஆர்வம் மூட்டி நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஆனால் குரான் அவனுக்கு ஓத தெரியலை அப்படிங்கிறதுக்கு உடனேயே அந்த குரான் ஓத தெரியாததுனால ஒரு ஆளுமை வைத்து கொண்டு நல்லா ஓதி கொடுப்போம் அப்படிங்கிற அக்கறைகள் பரவலாக யாரிடத்திலும் இருப்பதில்லை. ஆனால் இந்த உலகத்திற்கு பிறகு ஆகரத்தில் மறுமையில் நிரந்தரமான ஒரு நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது எதுன்னு சொன்னால் இந்த கல்வி தான். உலக கல்வியும் நமக்கு தேவை, மார்க்க கல்வியும் நமக்கு தேவை. உலக கல்வியை விட இன்னும் சொல்ல போனால் இந்த மறுமையினுடைய வெற்றிக்குள்ள கல்விக்கு கூடுதலாக அக்கறை நம்ம செலுத்தணும். இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம ஒழுங்காக 4 படிக்க வைக்கின்ற பொழுது நமக்கு வந்து உதவ போகக்கூடியவர்கள் இந்த மாதிரி பிள்ளைகள் தான். நம்ம கடைசி நேர காலகட்டங்களில் உதவ போகக்கூடியவன் எல்லாம் உள்ள அல்லாஹு தான். அப்போ இறைவனுடைய அந்த செயல்களுக்கு அதிகம் என்ன செய்யணும், பெற்றோர்கள் ஆர்வம் ஊட்டணும், நம்முடைய பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டணும். பிள்ளைகள் இந்த மாதிரி வருகின்ற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, அந்த பெற்றோர்கள் தடுக்காமல் அவர்கள் இந்த மாதிரி வருவதற்கு ஆர்வம் மூட்டி இந்த வாரத்தில் 1 தடவை அல்லது 2 தடவை நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு பெற்றோர்களாக இருப்பவர்கள் தடை விதிக்காமல் போவதற்கு ஆர்வம் மூட்டணும். மற்ற பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை அதே மாதிரி ஆர்வம் மூட்டி இங்கே கொண்டு வரணும். ஏன்னா கொண்டு இதில் வந்து என்ன நன்மை இருக்குன்னா, மார்க்கத்தை பற்றி தெரிந்தவர்கள் இதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்திகள் எதுவுமே வந்து கெட்டதே இல்லை. அவங்க அம்மாவை நீ எதிர்த்து பேசு சொல்லிக் கொடுக்கல, அப்பாவை எழுத்து பேச நம்ம சொல்லிக் கொடுக்கல, உலகத்திலேயே நீ ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியதுக்கு உன்னுடைய தாய் தான் சொல்லிட்டு தாயினுடைய சிறப்பை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், தொழுகை முறையை தான் சொல்லிக் கொடுக்குறோம், ஒழுக்கங்களை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி பிள்ளைகள் வருவார்களே ஆனால் மார்க்கத்தின் மீது பற்றும், பெற்றோர்கள் மீது பற்றும் உள்ளவர்களாக இருப்பாங்க. பிற்காலத்திலேயே அந்த பெற்றோர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இல்லை என்றால் மேலை நாட்டு கல்விகளை படித்து மேலை நாட்டு நாகரிகங்கள் வந்து மேலை நாட்டவர்களை போன்று பெற்றோர்களை கவனிக்காதவர்களாக கூட அவர்கள் போயிடுவாங்க. அதனால் மார்க்க கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், மார்க்க செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பின்பற்றுவதற்கு இதை போன்ற குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதிக ஆர்வம் ஊட்ட வேண்டும், அதிகமான அவர்களுக்கு உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கொள்கிறோம். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்று தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748272, இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் எண் 25 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை. இது அப்பாவுடைய மனதை நோகடிப்பது மார்க்கத்தில் வந்து தடையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்பாவுடைய மனதை எந்த விஷயத்தில் நோகடிக்கக்கூடாது? ஏன்னா குரானில் வந்து என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்களில் உக்குவுக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை தருவதும் என்னதான் பெரும்பாவத்தில் உள்ளதுன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ நம்ம இந்த மாதிரி மார்க்க விஷயங்களை நாம் கேட்பதற்கு வருவதனால் என்னுடைய பெற்றோருடைய மனது புண்பற்றால் அது பெரும்பாவங்களில் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பெரும்பாவங்களில் கண்டிப்பாக ஆகாது. மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு நம்ம மாறு செய்தால்தான் பெரும்பாவமாக ஆகும். இதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாதுபின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய போது அவங்க அம்மா என்ன சொல்லுகிறான்னா, நீ இஸ்லாத்தை விட்டு நீ வரணும், அதே மாதிரி அவருடைய முகமதுடைய மார்க்கத்தை நீ மறுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, உன்னுடைய வேதத்தில் உன்னுடைய குரான் நீ சொல்கிறிய, அதில் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடக்கணும்னு சொல்லியிருக்கா இல்லையா, பெற்றோர் பேச்சை கேட்கணும்னு சொல்லியிருக்கா இல்லையா, உன்னுடைய தாய் நான் சொல்லுகிறேன் ஏன் பேச்சை கேளுன்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹாலா என்ன செய்யலை, அதுக்கு அங்கீகரிக்கலை. எந்த விஷயத்தில் வந்து அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்களில் எதை சொன்னாலும் அவங்களுக்கு நோவினை செய்கின்ற முறையில் நம்ம நடக்கக்கூடாது. அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக மார்க்கத்தினுடைய நல்ல விஷயங்களை கேட்பதற்கு தடை செய்வார்களே ஆனால் அதை நாம் மீறி வருவதனால் என்ன செய்ய கண்டிப்பாக குற்றம் வராது. நம்ம என்ன செய்யணும், நம்ம அவங்க தெரிஞ்சவங்க பாட்டியில் வர்றாங்க, அவங்க அம்மாவோட வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க சொல்லலாம். அவங்களுக்கு மனசு நோகாத வர ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தானே நான் இதை கேட்க வருகிறேன் என்று அவர்கள்ட்ட என்ன செய்யலாம், புரிய வைக்கலாம். அவர்களையும் நம்ம என்ன செய்ய, நம்முடைய தந்தையும் நம்முடைய தாயும் இந்த மார்க்க விஷயத்தில் அதிகம் ஆர்வம் வர வேண்டும் என்பதற்கு நம்ம எதை சொன்னால் தந்தை வந்து கேட்பாரோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக பயணம். சாப்பிட மாட்டேன், சும்மா ஒரு பேச்சுக்கு செஞ்சு வைக்கணும். சாப்பிட மாட்டேன்னா பிள்ளை மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சாலும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் உடனே கேட்டுருவாங்க, உனக்கு என்ன வேணும் என்ன செய்யணும், நீங்களும் எங்கள் பயானுக்கு வந்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன். இந்த மாதிரி தந்தைகிட்ட என்ன வீக்னஸ் இருக்குது, தாயிட்ட என்ன வீக்னஸ் இருக்குது, எதை சொன்னால் கேட்பாங்க. அந்த இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், மார்க்கத்துக்காக கெட்ட விஷயங்களுக்கு இல்லை நல்ல விஷயங்களுக்கு அவர்களை ஈர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அதே நேரத்தில் மார்க்க விஷயங்களுக்காக வேண்டி தாய் தந்தை உங்கள் மீது கோபம் கொள்வார்களே ஆனால் அதனால் அல்லாஹாலா என்ன செய்ய மாட்டான், கோபம் கொள்ள மாட்டான். அதனால் உங்களுக்கு பெரும்பாவங்களில் கண்டிப்பாக என்ன செய்யாது வராது. நீங்கள் வந்ததற்கும் அவர்களுக்கு நீங்கள் துவா செய்ததற்கும் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்குங்கிறத என்ன செய்ய வழங்கிக்கிறது. தந்தை வந்து வழியாக இல்லாவிட்டால் அப்போ வழியாக யார் இருப்பது? இப்போ தந்தை வந்து மாற்று மதத்தில் இருக்கார், அவருக்கு வேண்டி நான் என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அசுல்தானு வலியுன் மல்லா வலியலகுண்டு ஒரு செய்தி இருக்குது. யாருக்கு வந்து வலி இல்லையோ அதற்கு சுல்தானாக மன்னராக அங்கே இருக்கக்கூடிய தலைவராக இருப்பவர் என்ன செய்யலாம், வலியாக இருக்கலாம். ஒன்று தந்தை தான் இருங்க, தந்தை இல்லை என்று சொன்னால் தந்தையுடன் உடன் பிறந்த சகோதரர் இருக்கலாம், அல்லது அந்த பெண்ணினுடைய சகோதரன் இருக்கலாம். இப்போ யாருமே இல்லாமல் தனி மனிதராக அவர்கள் இருப்பார்களே ஆனால் அந்த ஜமாத்தினுடைய தலைவர் என்ன செய்வார், பொறுப்பாளராக இருப்பார். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக இருந்த நேரத்தில் ஒரு பெண்மணி தன்னை திருமணம் முடித்துக் கொள்கிறேன்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பலை. அப்போ இன்னொரு மனிதர் அங்கிருந்து கேட்டார், நான் வந்து அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனேயே சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மனிதனுக்கு உனக்கு மகர் கொடுப்பதற்கு என்ன இருக்குன்னு கேட்டாங்க, ஒன்றும் இல்லை என்று சொன்னார். இரும்பு மோதிரத்தை எடுத்து கொண்டு வான்னு சொன்னாங்க, அதுவும் இல்லை என்று சொன்னார். அப்போ இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக் கொடுத்து திருமணம் முடித்து வச்சாங்க. அதில் அன்கஹத்துகா பிமா மாக மினல் குர்ஆன், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனை வைத்து இவருக்கு நான் திருமணம் முடித்து வைத்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. யாருமே இல்லாமல் ஒரு பெண்மணி வர்றாங்க, அந்த பெண்மணிக்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வழியாக இருந்து அவருக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் என்ற செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே யாருமே அவர்களுக்கு இல்லையானால் அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய தலைவர் பொறுப்பாளராக இருந்து அவர் என்ன செய்வார், திருமணம் முடித்து வைப்பார். இரண்டாவதாக தந்தைக்கு என்ன என்னுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னால், இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கருடைய மகளார், அவங்களுடைய தாயார் வந்து இஸ்லாத்தை ஏற்கலை. அவங்க பேர் வந்து கத்தீலா என்னும் குத்தைலா என்னும் சொல்லப்படுகிறது. அவங்க இஸ்லாத்தை ஏற்கலை, அதனால் அபூபக்கர் அவர்கள் தலாக் விட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, திடீர்னு வந்து
அஸ்மா அவர்கள்ட்ட, தன்னுடைய மகள்கிட்ட வந்து நான் சேர்ந்து இருக்கலான்னு ஆசைப்படுகிறேன், நான் உன்னோட சேர்ந்து இருந்துக்கலாமா, எனக்கு சாப்பாடு வேறு உதவிகள்லாம் செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அஸ்மா அவர்கள் கேட்குறாங்க, கதிமத்து உம்மி வஹிய முஷ்ரிகா, என்னுடைய தாய் என்னிடத்தில் வந்திருக்கிறாங்க, அவங்க இணை வைப்பவராக இருக்கிறாங்க, அஃபா அசில் உம்மி, என்னுடைய தாயோடு நான் சேர்ந்து இருக்கலாமா, ஏன்னா இணை வைப்பவர்களாக இருக்கிறாங்களே அவங்களோட சேர்ந்து இருக்க மார்க்கம் தடை செய்கிறதா அப்படிங்கிற, சிலி உம்மக்கி, உன்னுடைய தாயோடு நீ சேர்ந்து வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இணை வைப்பராக இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்யலாம். திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது வயின் ஜாஹதாக்கலான் துஷ்ரி கபி மாலைசல கபிஹி எல்முன் பலா துத்துமா, உன்னுடைய பெற்றோர்கள் இணை வைக்குமாறு அவர்கள் கட்டளையிடுவார்களே ஆனால் அதில் நீ கட்டுப்படாத, சாஹிபுகுமா ஃபித்துன்யா மாரூஃபா, உலக விஷயத்தில் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நீ நடந்து கொள் குர்ஆன் சொல்கிறது. அப்போ இஸ்லாத்திற்கு உட்பட்ட காரியங்களில் நம்ம 100% நடக்கணும், அவங்க இஸ்லாத்துக்கு அல்லாதவர்களாக இருப்பார்களே ஆனால் மார்க்கத்துக்கு உட்பட்ட என்னென்ன விஷயங்கள் உதவியெல்லாம் செய்ய முடியும், அத்தனை சாப்பாடு கொடுக்கலாம், துணி கொடுக்கலாம், இருக்க இடம் கொடுக்கலாம், அவங்களுக்கு மற்ற மனிதாபிமான முறையில் என்னென்ன உதவிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் செய்யலாம். உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு மருத்துவம் செய்யலாம், அவருடைய வீட்டில் போய் தங்கியிருந்து உதவிகளை நம்ம செய்யலாம், எல்லா விதமான உலகத்தில் உள்ள எல்லா நல்ல காரியங்களையும் பெற்றோருக்கு செய்யுமாறு சொல்கிறது. ஆனால் இணை வைப்பு சிறுக்கில் நீ ஓரிரை கொள்கையை நீ விட்டுட்டு வந்துரு, இந்த சிலையை நீ வணங்கு, இந்த கொள்கைக்கு வந்து விடுன்னு அவர்கள் சொல்வார்களே ஆனால் அதில் மட்டும் கட்டுப்படக்கூடாது, மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயும் என்ன செய்யலாம், நாம் கலந்து கொள்ளலாம். என்னுடைய தந்தை வந்து திருமணம் செய்வதற்கு வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு, அதனால் வழியாக அவர் வரவில்லை, அதனால் மற்றவர்கள் இருந்தாங்கன்னா கூடுமான்னா கண்டிப்பாக கூடும், ஏன்னா இவர் இஸ்லாத்தில் ஏற்காதனால அவர் வழியாகவே செல்லவே செய்யாது, அவர் வந்தாலும் கூட உலக விஷயத்தில் வேண்டுமானால் பிரச்சனையே இல்லாமல் இருப்பதற்கு அவரை சேர்த்துக்கொள்ளலாமே தவிர மார்க் அடிப்படையில் ஈமான் உள்ளவர்களாக என்ன செய்யணும், வழியாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும், அதனால் அவர் தந்தை வந்து வழியாக இல்லாவிட்டாலும் அவர் வரமாட்டேன் என்று சொன்னாலும் என்ன செய்யலாம், இங்கே இருக்கக்கூடிய ஜமாத் தலைவர்களை வைத்து கொண்டு தாராளமாக திருமணம் முடிக்கலாம், அந்த திருமணம் என்ன கண்டிப்பாக செல்லும். தந்தை வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்காத காரணம், இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் அவருடைய அங்கீகாரத்தை நம்ம கேட்கணும், அவர் இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடியவர்களை வைத்து என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம், அந்த திருமணம் நம்ம கண்டிப்பாக செல்லும். நம்ம எனக்கு கேட்க வேணும், இந்த நாங்கள் மார்க்க கல்வி கற்றுக்க போகிறதால மகரம் பிரச்சனை இருக்கு, அதாவது தொலைவில் போக வேண்டிய இடங்கள் இருந்தால் அதற்கு கட்டாய மகரம் தேவையா, அதாவது ஒரு இரவு ஒரு பகல் அன்றி மற்ற நேரங்களில் நாங்கள் போவதாக இருந்தால் நிச்சயமாக மகரம் தேவை, அந்த இடைப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு மகரம் தேவையா, அப்படி மகரமின்றி போவதால் நாங்கள் மார்க்க கல்வி கற்பதால் பிரச்சனையா, அதாவது ஒரு பெண்மணி வந்து வெளியிடங்களுக்கு செல்வதற்கு குறிப்பாக மார்க்க கல்வி கற்பதற்கு குறிப்பாக ஒரு பகல் ஒரு இரவினுடைய தூரம் அளவிற்கு நம்ம பயணம் செய்தால் மகரமான துணை இல்லாமல் பயணம் செய்தால் அந்த பயணத்தில் செய்வதில் குற்றம் ஏற்படுமா, மார்க்கப்படி தவறாகுமான்னு கேட்டிருக்காங்க. இது தொடர்பாக விரிவான விளக்கம் நம்ம ஏகத்துவ மாத இதழையும் இந்த அழைப்பு மாத இதழில் கூட குறிப்பிட்டிருக்காங்க, நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன், விரிவாக உங்களுக்கு தேவைப்படும் போது அழைப்பு மாத இதழில் கூட என்ன செஞ்சுருக்கு அதை போடப்பட்டிருக்கு பார்த்துக்கிறேங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு பெண்மணி மகரமான துணை இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பலவிதமான ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது, அதனுடைய அளவு எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் என்பதை பற்றி சொல்லும்போது பல ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. ஒன்று மசீரத்தை யோமி லைலா, பகல் ஒரு பகல் ஒரு இரவினுடைய தூரம், இன்னொரு மசீரத்தை யோமைனி, இரண்டு நாட்களினுடைய தூரம், இன்னொன்று சலாசத்து ஐயாம் மூன்று நாட்கள், இன்னொன்று ஃபவுக்க சலாசத்து ஐயாம் மூன்று நாட்களுக்கு மேல், இன்னொன்று பரீத் என்ற தூரம் அளவிற்கு, இப்படி ஏறத்தாழ ஒரு 5 விதமான செய்திகள் என்ன செய்கிற ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸுகளில் ஒன்றே ஒன்றை விட முன்னுரிமை வழங்குவதற்கு இதுதான் சரி என்று சொல்வதற்கு சரியான ஆதாரங்களோ அதற்குரிய சான்றுகளோ நமக்கு கிடைக்கல, இன்னும் ஒன்று ஒன்றோடு முரண்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு நாள்னு சொல்லுது, ரெண்டு நாள்னு சொல்லுது, மூணு நாள்னு சொல்லுது, அப்புறம் பரீதுங்கிற ஒரு 12 மைல் அளவுக்குன்னு சொல்லுது, இப்படியாக முரண்பட்ட பல செய்திகள் இது தொடர்பாக வருவதின் காரணத்தினால்
இதில் வந்து நமக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியலை. அது இல்லாமல் இன்னொரு ஒரு செய்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிற்கால இந்த காலத்தில் வந்து வழிப்பறி கொள்கை இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதே, இப்படி நடக்குமா என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கும்போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வந்து ஹீரா என்ற பகுதியில் இருந்து காபத்துல்லா வரையிலேயும் ஒரு பெண்மணி தனியாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர வேறு எந்த பயமும் இல்லாமல் போய் காபத்துல்லாவை வளம் வந்துவிட்டு செல்வாள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறாங்க. எங்கே கொலை கொள்ளைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிற்காலத்தில் ஒரு அழகான ஒரு நல்ல நிலை ஏற்படும், அந்த நிலையில் அல்லாஹ்வு மட்டும்தான் அஞ்சுவாள், வேறு எந்த பயமும் அவளுக்கு இருக்காது, அழக தாராளமாக போய்விட்டு அதுவும் ஹஜ்ஜு செய்து விட்டு வந்து விடுவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இணைஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உணர்த்துகிறாங்க, மகரமாக இல்லாத போகக்கூடாதுன்னு சொன்னவங்க அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள். அச்சம் எதுவும் இல்லாமல் எதிரிகளினுடைய அதே மாதிரி கொள்ளையர்களுடைய திருடர்களுடைய அச்சம் இல்லாமல் அவள் போய்விட்டு வருவாள் என்ற ஒரு நல்ல நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஒரு பயண தூரம் ஒரு பாதுகாப்பு மிக்கதாக இருக்குமானால், நம்ம வெளியே போயிட்டு வருவதற்கு கற்பும் உங்களுடைய செல்வத்துக்கு பாதுகாப்பும் இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு மாதமோ அல்லது ஒரு காலமோ ஒரு நாளோ என்ன செய்யலாம், போகலாம். அதே நேரத்தில் ஒரு மணி நேரம் தூரமாகத்தான் இருக்கிறது, கற்புக்கு பாதுகாப்பு இல்லை, போனீங்கன்னா பிரச்சனை ஏற்படும், அங்கே ஒரு மோசமானவங்க இருக்கிறாங்க இந்த பகுதியில் அப்படின்னா ஒரு மணி நேரம் கூட பயணம் செய்யக்கூடாது. பாதுகாப்பு இருக்குமானால் ஒரு நாளோ அல்லது ஐந்து நாளோ அல்லது பத்து நாளோ இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாதுகாப்பான உத்தரவாதம் இருக்குமானால் ஆய்வு செஞ்சுக்கிறேங்க. இங்கேருந்து போயிட்டு வரும்பொழுது நம்ம நாலு பேராக போகிறோம், இந்த பிரச்சனை இல்லை, அங்கே இறங்குவதற்கு பாதுகாப்பான ஆட்கள் இருக்கிறாங்க, எங்கேயும் நம்ம மாட்டிக்கொள்ள மாட்டோம், எந்த பிரச்சனையும் ஏற்படலை, இதுவரையில் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், உள்ளூர்லேயும் ஒரு நாள் அளவுக்கு பயணம் செய்யலாம் அல்லது வெளிநாடுகளுக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம், போகலாம். பாதுகாப்பு ஒரு அடிப்படை என்று விளங்கிக்கிறணும், பாதுகாப்பு இருந்தால் தாராளமாக போகலாம். இது பற்றிய முழுமையான உங்களுக்கு விவரங்கள் இந்த மாத அழைப்புதல்ல இருக்குது, நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கேள்வி ருக்ஷானா என்ற சகோதரி கிராண்ட்பாஸிலிருந்து வந்திருக்கிறார். அவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, அதாவது அல்லாஹ்வுக்கு உருவம் உள்ளதா, அப்படியா இருந்தால் அது எவ்வாறாக இருக்கும் என்பதை கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா, இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக படைத்த இறைவனை அல்லாஹுவை நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதில் அல்லாஹ்வுக்கு உருவம் இருப்பதாக குர்ஆன் சொல்கிறதா ஹதீஸ் சொல்கிறதா என்று கேட்டிருக்கிறாங்க. திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் நபிமொழிகளையும் நீங்கள் ஆய்வு செய்து சாதாரண மேலோட்டமாக நீங்கள் பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்கிறது. சொல்லும்போது யதுல்லாஹி ஃபவுக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கை அவர்கள் மேல் இருந்தது, அல்லாஹுத்தாலாவுடைய கை அவர்கள் மேல் இருந்தது. அதாவது பையத்து ரில்வான் என்று சொல்லக்கூடிய ஹுதைபியா உடன்படிக்கையில் ஒரு மரத்தின் கீழே எல்லாரும் பைய செய்கின்ற பொழுது அல்லாஹுத்தாலா சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து அங்கே பைய செய்யும் போது நீங்கள் பண்ணலை, அல்லாஹ்வுடைய கையில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, பைய செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு கை இருப்பதாக என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அதே மாதிரி அவனுக்கு முகம் இருப்பதாக ஒரு இடத்தில் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறார், எபுகா வஜுஹு ரப்பிக்க, உம்முடைய இறைவனுடைய முகம் மட்டும் என்ன செய்யும், மீதமாக இருக்கும், எல்லாம் அழிந்துவிடும், இறைவனுடைய முகம் மட்டும் மீதமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுக்கு முகம் இருப்பதாக கையிருப்பதாக. புகாரியில் ஹதீஸில் வந்து அல்லாஹ்வுக்கு கால் இருக்கும், அதன் மேலே நரகத்தின் மீது அல்லாஹ் மிதிப்பான் என்று இருக்கிறது. அதே போன்று சொர்க்க நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் தன்னுடைய கைகளால் அள்ளி சொர்க்கவாதிய சொர்க்கத்தில் சிலர்களை அள்ளி போடுவான் என்றும் இருக்கிறது. இப்படி கையிருப்பதாக, முகம் இருப்பதாக, கால் இருப்பதாக ஹதீஸுகளில் இருக்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹுத்தாலா சொல்லும் பொழுது உஜூஹும் யௌமை நாலிரா இலா ரப்பிஹா நாலிரா, அந்த நாளையில் சில முகங்கள் தன்னுடைய இறைவனை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு இருக்கும் என்று குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது பௌர்ணமி நிலவை காட்டி 14ஆம் நாள் அன்று பிறை 14ல் எவ்வளோ பிரகாசமாக அந்த பௌர்ணமி நிலவு இருக்குமோ
அதே போன்ற ஒரு நிலையை காட்டி இதை பார்ப்பதில் நீங்கள் என்றாவது அச்சம் கொள்வீர்களா, சரியா தெரியலன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, ஒழுங்கா உங்களுக்கு கல்ல படவில்லை என்று சொல்வீர்களான்னு கேட்டு இதைவிட அழகாக தெளிவாக உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி உட்பட பல நூல்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு எல்லா ஹதீஸ்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்கிறது. உருவம் எப்படி இருக்கும், நம்மை போன்று இருக்குமா, நம்ம மாதிரி அல்லாஹ் தலா இருப்பானா, நம்ம மாதிரி தலை இருக்குமா, நம்ம மாதிரி கண் இருக்குமா, நம்ம மாதிரி கால் இருக்குமா, நம்ம மாதிரி விரல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீர்களானால் அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, லைசக்க மிஸ்லிஹி செய்வோம், அவனை போன்று எந்த பொருளும் இல்லை, இந்த மாதிரின்னா அந்த மாதிரி அல்லாஹ் மாதிரி ஆயிரும். அதனால் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, அது எப்படி இருக்கும் என்பதை அவன் சொல்லித்தரல நமக்கு. அந்த அழகான ஒரு உருவத்தை மறுமையில் மூமின்களாக இருக்கக்கூடிய அனைவர்களும் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். காஃபிரு முனாஃபிக்கு இவன் மாதிரி உள்ளவர்கள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பார்க்க முடியாது. ஆனால் உண்மையான மூமின்கள் மறுமை நாளையில் என்ன செய்ய பார்ப்பாங்க, அப்போதான் அதனுடைய உருவம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அல்லாஹால கண்டிப்பாக அவனுக்கு உருவம் உள்ளவன். அது தொடர்பாக என்ன செஞ்சுருக்கிறோம், மாற்று மத கருத்துள்ளவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு விவாதத்தையே செய்திருக்கிறோம். அதனுடைய சீடிகள் என்ன செய்ய விற்பனையில் இருக்கிறது, உங்களுக்கு தேவைப்படுமானால் முழுசாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்வாதம் என்ன, நம்முடைய வாதம் என்ன என்பதை என்ன செய்யலாம், நீங்கள் நேரடியாக பார்த்துக்கணும். இறைவன் இரவின் மூன்றொரு பகுதி, அதுவும் கடைசி நேரத்தில் முதல் வானத்துக்கு வருகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் பிரார்த்தனையும் கேட்கும் பாவமன்னிப்பும் ஏற்பதாகவும் ஹதீஸில் வருகிறது. இறைவன் முதல் வானத்துக்கு வருகிறானா அல்லது அவனை ரஹமத் எழுதுகிறதா? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த சஹருடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா முதல் வானத்தில் இறங்கி பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா, பிரார்த்தனை கேட்கக்கூடியவர் இருக்கிறார்களா, அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன், அவர்கள் கேட்டதை கொடுக்கிறேன் என்ற செய்தி நபிமொழி நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து அல்லாஹ் இறங்குகிறான் என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹ் இறங்குகிறான் என்ற பொருளை கொடுக்க வேண்டுமா, அல்லது அவனுடைய ரஹமத் இறங்குகிறது என்ற பொருளை கொடுக்க வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க. இதில் மட்டும் இல்லை, இதே மாதிரி பல இடங்களில் இதே கேள்வியை நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு லைலத்துல் கதிர் அப்படின்னு இருக்குது, லைலத்துல் கதிரி ஹைர் மின் அல்ஃபி ஷஹர்னு சொல்கிறான். அது எப்போ வரண்டா ஹத்தா மத்லா இல் ஃபஜிர் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்கிறான். ஃபஜர் நேரம் வரையில, இரவிலிருந்து ஃபஜர் நேரம் வரையில் தான் லைலத்துல் கதிரி இரவுன்னு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்தை தனசொலுல் மலாயிக்கத்து ஒரு ரூஹ், மலக்குமார்களும் ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இறங்குறான்னு குர்ஆன் வசனம் சொல்லப்படுகிறது. இப்போ இதில் இந்த மாதிரி விஷயங்களில் என்ன கேள்வி எழுகிறது என்று சொன்னால், இப்போ லைலத்துல் கதிரி இரவு நம்ம இலங்கைக்கு இருக்கிறது என்று சொன்னால் மகரிபிலிருந்து ஃபஜர் வரை தான், அவன் மகரிபிலிருந்து ஃபஜர் வரை என்று சொன்னால் இதே பின்னால் நமக்கு பின்னால் அமெரிக்காவில் ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு லைலத்துல் கதிரி இரவு வரணும், நமக்கு தான் ஆரம்பம் என்று சொன்னால் ஃபஜரோடு முடிஞ்சு போயிடுது, அப்போ தான் அவனுக்கு என்ன செய்யும், மகரிப் ஏற்படும். அப்போ அவனுக்கு வந்து நம்ம இதில் முடிந்து விட்டது என்று சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவனுக்கு என்ன கிடைக்காது, லைலத்துல் கதிரி இரவு என்பது கிடைக்காது. இன்னும் சில நாடுகளில் இங்கே இலங்கை தான் ஸ்டார்டிங் என்று போனால் சில ஆளுகளுக்கு 2 மணி நேரம், சில ஆளுகளுக்கு 3 மணி நேரம் இப்படி வரும், சில நேரங்களில் பகல்ல எல்லாத்துக்கும் வந்துவிடும். அப்போது நிலைமை என்ன, லைலத்துல் கதிரி இரவு என்று ஒன்று என்று இருக்குமானால் அப்போ இங்கே வந்து விட்டால் மற்ற நாடுகளில் உள்ள ஒருத்தனுக்குமே லைலத்துல் கதிரி இல்லையா, அப்போ இந்த நாட்டு உள்ளவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் லைலத்துல் கதிரியுடைய நன்மையை கொடுக்குறானா, மற்ற நாட்டில் உள்ளவனுக்குலாம் லைலத்துல் கதிரியுடைய நன்மையை எல்லாம் கொடுக்க மாட்டானா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீர்களேயானால் என்ன பதில் சொல்லுவோனமோ, லைலத்துல் கதிரி அவரவர்கள் பகுதிகளில் அவங்களுக்கு என்றைக்கு மகரிபிலேருந்து வருகிறதோ அதுலேருந்து ஃபஜர் வரை தான், அது ஒன்றா இருக்கலாம் அல்லது ரெண்டாக இருக்கலாம் அல்லது மூணாவோட இருக்கலாம், அல்ல அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் கொடுக்குறான், அது அந்தந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு என்று ஒரு விளக்கத்தை என்ன செய்வோம், இந்த மாதிரி சிக்கல் வரும்பொழுது நம்ம சொல்லுவோம். ஒரு லைலத்துக்கு இப்போ 3 லைலத்திற்கிருக்கா 10 லைலத்திற்கிருக்கா, குர்ஆன் வந்து 3 தடவை இறங்குனான்னு கேள்வி கேட்க மாட்டோம். அல்ல நீதமானவர் என்ற அடிப்படையின் காரணத்தினால் ஒரு சிலர்களுக்கு முன்னும் பின்னும் வருவதின் காரணத்தினால் அவரவர்கள் பார்த்த பகுதிகளுக்கு அதே போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதே மாதிரி இங்கே அல்லாஹுத்தாலா முதல் வானத்தில் இறங்குகிறான், சஹருடைய நேரத்தில் இறங்குகிறான்னு சொன்னால் இலங்கையில் சஹருடைய நேரம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கடுத்து கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் உள்ள நாட்டுக்கு சஹர் நேரம் வந்துடும், அதற்கடுத்த பக்கத்தில் இன்னொரு சகர் நேரம், உலகத்தில் எல்லா பகுதியிலையும் கொஞ்சம் 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 ஒவ்வொரு நிமிஷம் நிமிஷம் குறைய மாற என்ன செஞ்சுருக்கும், எல்லா பகுதிகளையும் சகருடைய நேரம் வந்து கொண்டே இருக்கும். இந்த பூமி உருண்டையாக இருப்பதின் காரணத்தினால் இப்போ மணி என்ன அப்படின்னு சொன்னோன்னா இப்போ 6 மணி,
அப்படின்னு சொன்னால் இந்த 6 மணி இதே மாதிரி பின்னாடி உள்ளவங்களுக்கு 6 மணியாக இருக்கும், இன்னும் பகுதிகளுக்கு 5:50 இருக்கும், ஒரு 10 நிமிஷம் ஆனால் அவனுக்கு 6 மணியாயிரும். இப்படியே சுழற்சியில் சுற்றி கொண்டே வருமையானால் அந்த சஹருடைய நேரம் இல்லாத எந்த பகுதியுமே இருக்காது, எல்லா பகுதியும் சஹரில் இருக்கும். அப்போ அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், முதல் வானத்தில் இறங்குகிறான் என்ற கருத்தை உண்மையிலே கீழே இறங்குறான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அல்லாஹ் வந்து அரிசியில் இல்லாமல் இங்கே கீழ் வானத்திலே இருக்கிறான்னு ஒரு பொருள் வந்துடும். ஏன்னா பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது, பூமியில் எல்லா பகுதியிலையும் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தாலா சஹருடைய நேரத்தில் இங்கே முதல்ல இலங்கை, அப்புறம் அதுக்கடுத்து பக்கத்தில் பங்களாதேஷ், அப்புறமான இந்தியா, அப்புறம் பாகிஸ்தானு, இப்படியே ஒவ்வொரு இதுக்குமே அல்லாஹ் சஹர் நேரம் வர வர கீழேயே இருந்துக்கிட்டே இருந்தாண்டா, அல்லாஹ் தாலா அர் ரஹ்மான் அல்லாஹ் அரிசி ஸ்தவா, ரஹ்மான் வந்து அரிசியிலே அமைந்திருக்கிறான், அரிசியில் அவன் இருக்கிறான் என்ற அந்த செய்தி பொய்யானதாக போய்விடும், அல்லாஹ் இல்லைங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அதன் காரணத்தினால் இதற்கு என்ன பொருளை நம்ம கொடுக்கலாம், இந்த கீழ்வானத்தில் இறங்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது, இறைவனுடைய ரஹமத் இறங்குகிறது, பரக்கத் இறங்குகிறது என்ற நிலையை நம்ம பொருளை நம்ம கொடுப்போமானால் அதனுடைய கருத்தும் அதான், அல்லாஹ் கேட்டதெல்லாம் கொடுக்குறான், அதே மாதிரி பாவங்களை மன்னிக்கிறான், அப்படின்னா இறைவனுடைய ரஹமத் இறங்கக்கூடிய நேரம் என்பதுதான் அதனுடைய கருத்துங்கிறது நம்ம வழங்குகிறோம். அதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது என்ற பொருளை நாம் வைத்து விடுவோமே ஆனால் அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான் என்பதையும் ஏற்றதாகவும் இந்த ஹதீஸுக்கும் பொருள் கொடுத்ததாகவும் என்ன செஞ்சிடும், அமைந்துவிடும். எனவே நம்ம அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு முதல் வானத்தில் இறங்குகிறான் என்று சொன்னால் அவனுடைய அருள் இறங்குகிறது, அது அருள் நிறைந்த நேரம், இறைவன் கேட்கக்கூடிய நம்ம கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய நேரம் என்று அதற்கு பொருள் செய்து கொள்வோமே ஆனால் நம்ம இந்த 2 குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் நம்ம மறுக்காமல் ஏற்றுக்கொண்டவர்களாகவும், அதனால் கீழே இறங்குகிறான் என்பதற்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது என்று நம்ம பொருளை செய்து கொள்ள வேண்டும். நான் இலங்கையில் வருகிறேன், என்னுடைய பெயர் பலீலா. என்னுடைய கேள்வி என்னென்றால், பெண்களுக்கு தோடு அணிவிக்கலாமா? பெண்கள் வந்து காது குத்தி அதில் வந்து தோடுகள் போடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களில் இந்த மாதிரி காது குத்தி தோடுகள் போட்டதாக பழக்கங்கள் இருப்பதாக நம்ம பார்த்த நபிமொழிகளில் பார்க்க முடியலை. திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறார்னா, மனிதனை பற்றி சொல்லும் பொழுது அஹ்சனு தக்வீம், அழகான வடிவத்தில் நம்ம படைத்திருக்கிறோம். மனிதன் மாதிரி ஒரு அழகான ஒரு தோற்றம், அழகான தோற்றம்னா வெள்ளையாக இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அழகான தோற்றம் என்று சொன்னால் மூக்கு மூக்கு இருக்கிற இடத்துல கண், காது, அதே மாதிரி கை, கால், அது அதனுடைய இடத்தில் வைத்து அல்லாஹ் அழகான ஒரு தோற்றத்தில் மனிதனுக்கு பயன்படுகின்ற அடிப்படையில் அழகான ஒரு தோற்றத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இப்படி அமைத்திருக்கக்கூடிய அல்லாஹு தாலா பெண்களுக்கு வந்து காதில் வந்து இது போடணும், ஒரு நகையை போடலாம் அப்படின்னு இருக்குமானால் அதில் ஒரு ஓட்டையை வைத்து கூட என்ன செஞ்சுருக்கலாம், அல்லாஹு தாலா படைத்திருக்கலாம். ஏன்னா மூக்கில் ஓட்டையை வைத்திருக்கிறான், கண்ணில் ஓட்டையை வைத்திருக்கிறான். இப்படி ஓட்டைகள் வைப்பது இறைவனுக்கு பெருசு இல்லை. இப்படி ஒன்று ஒரு அழகு இருக்குமையானால் என்ன செய்து கொள்ளலாம்னா, காதில் ஒரு சின்ன ஒரு துவாரம் இருப்பதை போன்று, காதில் கூட துவாரம் இருக்குது, அதே மாதிரி இந்த காதலினுடைய ஓரத்தில் கூட, அதே மாதிரி மூக்கினுடைய ஓரத்தில் கூட ஒரு துவாரத்தை போட்டு அல்லாஹ் படைத்திருக்கலாம். அல்லாஹ்வுக்கு படைப்பது பெரிய விஷயம் இல்லை. அப்போ அல்லாஹ் ஒரு அழகான ஒரு படைப்பை படைத்திருந்து அதற்கு மாற்றம் செய்கின்ற அடிப்படையில் என்ன செய்கிறது, இந்த காது குத்துறது, மூக்கு குத்துறதுலாம் வருது. இதை பற்றி ஷைத்தான் என்ன சொல்கிறான்னு சொன்னால், யு ஹையிருனா ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய அந்த வடிவத்தை நான் மாற்றம் செய்வேன் என்று ஷைத்தான் சொல்கிறான். இறைவன் வந்து அழகான ஒரு தோற்றத்தை படைத்திருப்பான், அந்த தோற்றத்தில் வந்து மாற்றங்கள் செய்து அதுக்கு வேறு விதமான ஒரு தோற்றத்தை உருவாக்குவது ஷைத்தானுடைய வேலை என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதனால் இந்த ஓட்டை போடுவது, காதுகளை கிழிப்பது, நீங்கள் ஆரம்ப காலத்தில் உள்ள பெண்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து 1 கிலோ தங்கத்தை காதில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே பார்த்தா இங்கே கீழே வரையிலையும் தொங்கும், பல காலத்து கலவிகளை பாருங்கள். அவங்க என்ன செய்வாங்க, அந்த காதை எடுத்து வச்சுட்டு முன்னாடி தூக்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தெரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. காது அவ்வளோ கிலோக்கு தொங்கும், அவ்வளவு கனமான தங்கம். அந்த வயதான மூதாட்டிகளை பாருங்களா, பணக்கான மூதாட்டினா இவ்வளவு கனமான தங்கத்தை போட்டு அப்படியே தான் ஒரு கையை உள்ளே விட்டு வெளியே எடுத்துடலாம். அந்த மாதிரி அசிங்கமான தோற்றத்தை ஏற்பதில் நம்ம பார்க்க முடிகிறது. இது வந்து இறைவனுடைய படைப்பினங்களுக்கு ஒரு மாற்றம் செய்வதை போன்று இருப்பதின் காரணத்தினால் இதை தவிர்த்து கொள்ளுங்கள் நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பெண்மணி காது குத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் அதை போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, எதையாவது கொண்டு வந்து அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் பெருநாள் தினத்தன்று
மக்கள்கிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றுகின்ற பொழுது காதில் இருக்கக்கூடிய காதணிகளை எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த மக்கள் காதில் வந்து என்ன செய்ய அணிகலன்களை போட்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த அணிகலன்களை எல்லாம் எடுத்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் காதுகளை குத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதை அடைக்க வேண்டியதில் இருப்பவர்கள் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கொள்ளலாம். புதிதாக போடும் பொழுது இறைவனுடைய அந்த உருவத்தை சிதைப்பதை போன்று, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வடிவத்தை மாற்றம் செய்வதை போன்று இருப்பதனால அதிலிருந்து என்ன செஞ்சுக்கிறனும் தவிர்ந்து கொள்ளணும். வேண்டுமானால் இந்த இப்பொழுது நவீன காலத்தில் நிறைய இது வந்துருச்சு, ஓட்டை போடாமலேயே காதில் மாற்ற மாதிரி நிறைய அணிகலன்கள் வந்திருக்குது, அதை என்ன செஞ்சுக்கலாம், அணிந்து கொள்ளலாம். இதுவும் வித்யா பச்சோல் கேள்விதான். கணவன் உயிரோடு இருக்கிறார், இன்னொரு தன் குடும்பத்தை ஒதுக்கிவிட்டு இன்னொரு மனைவியை கல்யாணம் செய்து கொள்கிறார். குடும்பத்தோடு இந்த தொடர்பும் இல்லை, ஆனால் தலா சொல்லவும் இல்லை. இந்நிலையில் முதல் மனைவியின் நிலை இருக்கிறார். ஒருவருக்கு வந்து ரெண்டு மனைவிகள் இருக்கிறாங்க. முதல் மனைவியை விட்டுவிட்டு இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து வாழுகிறார், ஆனால் முதல் மனைவியுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் முதல் மனைவியினுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யலாம், முதலாவதாக உங்கள் குடும்பத்தினர்கள் மூலமாக சமாதானத்தை பேசலாம், அல்லது தலைவர்கள் இருக்கக்கூடிய ஜமாத் தலைவர்கள் மூலமாக அவர் பொருளாதாரம் பணம் எது குடும்பத்துக்கு வரலன்னு சொன்னால் அவர் எனக்கும் வந்து இந்த கணவர் உரிமை இருக்கிறாரு, அதனால் என்னுடைய வீட்டுக்கும் என்ன செய்யணும், அவர் வந்து போக வேண்டும். அதே போன்று எங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளையும் அவர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்யலாம், சேர்ந்து வாழ்வதற்கு அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்குமானால், முதல் மனைவிக்கு விருப்பம் இருக்குமானால் என்ன செய்யலாம் என்றால் இந்த கோரிக்கையை எடுத்து வைக்கலாம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர் கண்டிப்பாக முதல் மனைவியோடு சேர்ந்து வாழணும், உதவிகளை கொடுக்கணும். அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தலாக்கு விடணும். ஒன்றுமே இல்லாமல் இரண்டும் கட்டா நிலையில் என்ன செய்யக்கூடாது, வைக்க முடியாது. ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் சேர்ந்து வாழணும், உதவிகளை செய்யணும். அப்படி இல்லை என்றால் அவர் என்ன செய்யலாம், தலாக்கு விடலாம். தலாக்கு விட்டதற்கு பிறகு அவர்கள் என்ன 3 மாதவிடாய் காலங்கள் அவர்கள் என்ன செய்யணும், இத்தா இருக்க வேண்டும். இத்தா இருந்ததற்கு பிறகு அவர்கள் விரும்பினால் என்ன செய்யலாம், மறுமணங்களை செய்து கொள்ளலாம். இல்லை அவர் வந்து தலாக்கு விட மாட்டேன் என்று வீம்பாக சுற்றி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாம் இன்னொரு ஒரு வழியை உங்களுக்கு சொல்கிறார். அவர் பிடிக்கவில்லையானால், சேர்ந்து வாழலண்டா சேர்ந்து வாழலாம், பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஹுலா என்று சொல்லக்கூடிய இன்னொரு விவாகரத்து முறை இருக்கிறது, பெண்கள் செய்யக்கூடிய விவாகரத்து முறை. இந்த ஹுலா என்ற முறையில் நீங்கள் என்ன செய்யலாம், ஜமாத் தலைவரிடத்தில் என்னுடைய கணவரோடு நான் சேர்ந்து வாழ விரும்பவில்லை, எங்கே உங்களை திருமணம் முடித்தாங்களோ அங்கே போய் நீங்கள் சொல்லலாம், திருமணம் உங்களை வாழ்ந்து வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனவே எங்கள் இருவருடைய திருமண உறவை நீங்கள் ரத்து செய்யுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அந்த ஜமாத் தலைவர் என்ன செய்வார், உங்களுடைய திருமண உறவை ரத்து செய்வார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள்கிட்ட மகராக ஏதாவது பணம் கொடுத்திருப்பார் ஆனால் 100,000 அல்லது 10,000 அல்லது 1,000 அப்படின்னு கொடுத்திருப்பாரேயானால் அந்த மகர் தொகையை நீங்கள் என்ன செய்து விட வேண்டும், திருப்பி கணவரிடத்தில் கொடுத்துடணும். நீங்களாக தலா கொடுத்தா, அவராக கொடுத்தா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களாக தலா கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரிடத்தில் வாங்கிய மகர் தொகையை கொடுத்துடணும். நீங்கள் குலா கொடுத்தவர்கள் 1 மாதவிடாய் காலங்கள் அவர்கள் இதாக இருக்க வேண்டும். எவ்வளோ இருக்குன்னா 1 மாதம் இவங்களாக கொடுத்தா, அவராக கொடுத்தார் என்று சொன்னால் அவங்க சேர்வதற்கு வாய்ப்புக்காக வேண்டி 3 மாதவிடாய் காலங்கள் அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இவர்கள் வந்து ஹுலா கொடுக்கலாம், கொடுத்து விட்டு 1 மாத காலங்கள் அவர்கள் இதாக இருந்ததற்கு பிறகு அவர்கள் விரும்பினார்களானால் அவர்கள் வேறு யாராவது ஒருவரை என்ன செய்யலாம், திருமணம் முடித்துக் கொள்ளலாம். இதான் மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறை. திருமணம் என்று சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க கணவனுடைய செலவில் தான் இருக்கணும். ஆனால் பெண் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க நாங்கள் கேட்கலை, அவங்களாம் மனமு வந்து கொண்டு வந்து தருகிறார்கள், அந்த மாதிரி தரக்கூடிய பொருள்களை பணங்களை வாங்குவது கூடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடையே ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு நீங்கள் பின்னால் போய் நீங்கள் பார்த்தீர்களானால் இது வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி பணம் கொடுக்கக்கூடிய முறை வந்து கட்டாயப்படுத்தி கொடுக்கப்படலை, தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டித்தான் மனம் முவந்து தான் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். என் பிள்ளைக்காக வேண்டி கொடுக்குறேன் என்று தான் சொன்னார்கள். அப்படி கொடுத்ததை பார்த்த மற்றவர்கள் அந்த பிள்ளைக்கும் கொடுத்துருக்குறாங்களே, இந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பணத்தை கொடுங்க,
அவங்களுக்கு கட்டில் கொடுத்துருக்காங்களே அதே மாதிரி எனக்கு கட்டுன்னு கொடுங்க, அந்த பிள்ளைக்கு வந்து காணி கொடுத்துருக்குறாங்களே அதே மாதிரி எனக்கும் ஒரு காணியை கொடுங்க அப்படின்னு முன்னாடி இலவசமாக அவங்களா விரும்பி செஞ்சதை பார்த்த மற்றவர்களும் என்ன செய்தார்கள், இந்த மாதிரி கொடுங்கள் என்று கேட்டு இப்போ நிலைமை என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், எழுதப்படாத ஒரு சட்டம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி திருமணம் என்பது பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டது. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு எந்த ஒரு பொருளையும் கொடுக்காமல் உடுத்தி துணியோடு ஒரு பணக்கார ஒரு பெண்ணை ஒரு வீட்டில் திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷப்பட்டு மனமு வந்து ஏற்றுக்கொள்வாங்களா அந்த பெண்ணை? ஒரு பைசா ஒன்றுமே கொடுக்காமல் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அனுப்பி பாருங்கள், அங்கே மாமியாருடைய குத்தல் கூட புணங்கள் எல்லாம் ஆரம்பிக்கணும். என்னத்தை பெருசாக எடுத்துக்கிட்டு வந்தா, அந்த மருமவன் அதை கொண்டு வந்தா, இந்த மருமவன் இவன் கொண்டு வந்தா, நீ வீசணங்கையும் வெறுங்கையுமா தான் நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டலும் கேலியும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. பொருள்களை நீங்கள் கொடுத்தா கூட முந்தைய மருமக வந்து 10,000 ரூபாய்க்கு பீரோவில் கொண்டு வந்திருக்கிற, நீ வந்து 7,000 ரூபாய்க்கு தான் கொண்டு வந்திருக்கிற, 5,000 ரூபாய்க்கு தான் கொண்டு வந்திருக்க, இப்படி சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க. ரெண்டு மருமகள் வந்துட்டாங்கன்னா ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறது, அவள் எவ்வளோ நகை போட்டாங்க, இவங்க எவ்வளோ நகை போட்டாங்க, அங்கேருந்து எவ்வளோ பொருள் வந்தது, இங்கேருந்து எவ்வளோ பொருள் வந்து, கணக்கு போட்டு அவர்களை வந்து இம்சைப்படுத்துவதை இன்று நாம் பார்க்குறோம். இது ஒரு மனிதன் வந்து விரும்பி தன்னுடைய மகளுக்கோ தன்னுடைய நண்பருக்கோ கொடுப்பது தப்பு இல்லை. ஆனால் இப்போ நிலைமை என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்ட காரணத்தினால், ஒரு மிகப்பெரிய ஒரு தீமை இங்கே ஏற்பட்டு விட்ட காரணத்தினால், பெண் வீட்டாராக இருக்கக்கூடியவருங்க மனமும் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்க விருப்பமான ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு உங்கள் மகளுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்குமே, ஆனால் சொத்தில் பங்கு இருக்குது, அதில் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு கொடுத்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் மனம் வந்து என்று நீங்கள் கொடுத்தாலும் அது என்னவா, ஒரு வரதட்சணையை போன்று ஒரு சீதனத்தை போன்றுதான் மக்களிடத்தில் என்ன செய்யும் தோன்றும். உங்களை பார்த்து கொண்டு மற்றவர்களும் என்ன செய்வார்கள், கேட்பார்கள். நீங்களும் ஒன்றும் கொடுக்காம நீங்களும் எளிமையாக திருமணத்தை நீங்கள் முடித்தீங்கன்னா பத்தவங்களும் பாருங்க, அவங்க வீட்லேயும் சும்மாதான திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க, இங்கேயும் திருமணம் தான் சும்மாதான முடிச்சு கொடுத்தாங்க, மார்க்கம் இது கட்டாயப்படுத்தவில்லை என்று எளிமையான திருமணங்கள் உருவாகும். நீங்கள் மனமு வந்து என்று கொடுக்க நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்களே, ஆனால் இந்த சீதனத்தை ஒரு காலத்திலும் என்ன செய்ய முடியாது, ஒழிக்க முடியாது, வரதட்சணையும் ஒழிக்க முடியாது. எனவே மனமு வந்தாலும் இந்த திருமண நேரங்களில் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அதாவது தொழுகையை வந்து ஒருவர் விட்டு விட்டார்கள் என்று சொன்னால், அந்த தொழுகையை நம்ம பின்னால் தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, இன்ன சலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது குறிப்பிட்ட நேரங்களில் கடமையாக்கப்பட்டுள்ளது மூமின்கள் மீது என்று சொல்கிறார். குறிப்பிட்ட நேரத்தில் லுஹர் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அசர் என்பது, மகரிப் என்பதும், இஷா என்பதும், ஃபஜர் என்பதும் எல்லாமே ஒரு குறித்த நேரத்திற்குள்ளே தொழணுண்டு இஸ்லாம் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்பம் நேரம் என்ன என்பதையும் இறுதி நேரம் என்ன என்பதையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒருவர் வந்து தொழுவதற்கு நேரம் இல்லை, அல்லது கிடைக்காமல் போய்விட்டது, அல்லது தொழாமல் இருந்து விட்டார். அப்போ இருந்து விட்டார் என்று சொன்னால், அவர் அந்த தொழுகையை பின்னால் வந்து தொடர்ந்து தொழுது கொண்டே வர வேண்டுமா? சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, நோட்டு போட்டுலாம் வச்சுருக்கிறாங்க, நான் 10 வருஷம் தொழுவலைன்னா முதல் ஃபஜர் வந்து இன்னையிலேருந்து 1வது, 2வது, 3வது, ஒவ்வொரு நாளைக்கு 5 ஃபஜர் தொழுகிறது, 10 லுஹர் தொழுவது, இப்படி டிக் பண்ணிக்கிட்டு வந்து தொழக்கூடியவர்களும் சில ஆளுக்கு இருக்கிறாங்க. இஸ்லாத்தில் அப்படி ஏதாவது இருக்குதான்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் அதை பின்னால் வந்து பிற்காலத்தில் வந்து டேட்டு போட்டு டயத்தை போட்டு பின்னாடி தொழணும் கலா செய்ய வேண்டும் என்று சொல்லலை. தொழுகைக்கு ரெண்டு விதமான சலுகைகளை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று என்னன்னு சொன்னால், நீங்கள் தொழக்கூடிய நேரம் உங்களை அறியாமல் நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றால், தொழுகணும்னு நினச்சிட்டீங்க உங்களை அறியாமல் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு எப்பொழுது நினைவு வருகிறதோ, இப்போ மகரிப் தொழுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஏதோ ஒரு வேலையில் மறந்துட்டீங்க, இஷாவுடைய டயத்தில் உங்களுக்கு நினைவு வருகிறது, ஆகா மகரிப் விட்டுட்டோமே அப்படின்னா உடனே என்ன செய்யுங்க, அந்த தொழுகையை தொழுங்கள். எப்போ நினைவு வருகிறதோ அந்த நேரத்தை தொழுவுங்க. அதே மாதிரி தூங்கிவிட்டீர்கள், தூங்கின பிறகு என்ன செய்யற, தூங்கிட்டே இருக்கிறியே பார்த்தா அசருடைய நேரம் தாண்டின பிறகு நீங்கள் முழிக்கிறீங்க, அப்படி முழித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்யுங்கள், அந்த தொழுகையை தொழுங்கள். ஒரு தொழுகையை மறந்து விட்டால் அல்லது தொழுகை விட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் எப்போ உங்களுக்கு நினைவு வருகிறதோ அப்பொழுது தொழுங்க. மன்னாம அனி சலாத்தி அவு நசியஹா ஃபல்யூசல்லி இதா தக்கரஹா,
ஒரு தொழுகை விட்டு உறங்கிவிட்டாலோ அல்லது மறந்துவிட்டாலோ நினைவு வந்தவுடன் தொழுது கொள்ளட்டும். இதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த ரெண்டு இது தாமதமாக தொழுவதற்கு. ஒன்று மறந்துட்டா அல்லது தூங்கிட்டா, எப்போ நினைவு வருகிறதோ அப்போ என்ன செய்யணும், நம்ம தொழுது கொள்ள வேண்டும். அவள் அடுத்த ஆள் என்னென்னா வேணுமென்றே தொழுகையை விட்டுட்டார். தெரிகிற தொழுகை இருந்து அலட்சியமாக சரி பார்ப்போம் போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வந்து அவருக்கு உணர்கிறாரு, ஆக நம்ம தொழாமல் போயிட்டோமே, நம்ம இத்தனை நாள் தொழுகை இல்லாமல் போயிடுச்சே, தொழுகையின் முக்கியத்துவம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சே, அப்போ நம்ம எப்போ தொழுவது அப்படின்னு கேட்டால், அதற்கு திருமறை குர்ஆனுடைய வசனம் ஹலஃப மிம்பாதி ஹல்ஃபுன், இதற்கு பிறகு ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்கள், அவங்க செய்கிற முக்கியமான தப்பு அலாவு சலா, தொழுகையை வீணடிப்பார்கள், வத்தபவு ஷஹவாத், அதே மாதிரி மனோ இச்சைகளை அவர்கள் பின்பற்றுவார்கள், இவர்கள் எல்லாம் நரகத்தை சந்திப்பார்கள். யாரை தவிர, இல்லல்லதீன் ஆமனு, யா ஈமான் கொண்டு, வா அஸ்லஹு, அவர்கள் அதை சீர்திருத்தி யார் கொள்கிறார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹாலா சொல்கிறார். பிற்காலத்தில் வந்து ஒரு கூட்டத்தினர்கள் வந்து எல்லா விதமான தவறுகளையும் செய்வான், அதில் குறிப்பாக தொழுகையை வீணடிப்பான், அதே மாதிரி மனோ இச்சையை பின்பற்றுவான். இவனில் வந்து விதிவிலக்காக அல்லாஹ் மறுமையில் மன்னிப்பை யாருக்கு கொடுக்கிறான்னா அஸ்லஹு, தன்னை சீர்திருத்தி கொள்பவன், தான் செஞ்சதுக்காக தாபு தௌபா செய்யபவன். முதல்ல என்ன செய்யணும், யாரில் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று அல்லாவிடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்க, தேடியதற்கு பிறகு திரும்ப சரியாக ஒழுங்கான முறையில் தொழுங்க. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார், வேண்டுமென்றே ஒரு தொழுகை விட்டுவிட்டால் அல்லது தெரியாமல் ஒருவன் வந்து தொழாமலேயே இருந்து விட்டான் என்று சொன்னால், பலகாலங்கள் தொழுகை இல்லாமல் இருந்துவிட்டால் அல்லாவிடத்தில் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன, யாரெல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு தௌபா செய்யுங்க. அப்புறம் செய்ததற்கு பிறகு தொழுகையை என்ன செய்யுங்க, ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து என்ன செய்யுங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள். இதுதான் அவர்களுக்குரிய ஒரு பரிகாரமாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே கலா என்று ஒரு வாரத்துக்கு உள்ளதை பத்து நாளைக்கு உள்ளதை பின்னாடி தொழ வேண்டும் என்பதற்கு நபி மொழியில் ஆதாரம் இல்லை. விட்டவர்கள் நினைவு வரும்போது தொழணும், வேண்டுமென்றே தொடர்ந்து விட்டார்களே ஆனால் தௌபா செய்துவிட்டு திரும்ப ஒழுங்காக தொழுது வர வேண்டும். ஸ்கூல் பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் அவங்க பருவ வயதை அடையாதவர்களாக இருந்தால் அவங்க மேலே கடமை இல்லை, பருவ வயதை அடைந்த பிள்ளைகளாக இருந்தால் பள்ளிக்கூடக்கு போகும் அங்கேயே லுஹர் தொழுகை என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். பாடசாலைகளில் அதுக்குன்னு ப்ரேயர் ஹால் இல்லாவிட்டாலும் ஒரு துணியை விரித்து கொண்டு நம்ம ஒரு இடத்தில் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். பள்ளிக்கூடத்தில் நம்ம போகிறோம்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு முசல்லா மாதிரி உள்ளதை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால் அங்கே எவ்வளோ கிரவுண்டு இருக்கிறது, விளையாட்டு திடல்கள் இருக்கிறது, ஒரு இடத்தில் போட்டு என்ன செஞ்சு கொள்ளலாம், நம்ம தொழுது கொள்ளலாம். அதனால் அசருக்கு முன்கூட்டி வந்துட்டாங்கன்னா நெருக்கமான நேரத்தில் அசர் லுகர் நேரத்திலே வந்து சேர்ந்துட முடியுமே, ஆனால் வீட்டில் வந்து கடைசி நேரத்தில் தொழுது கொள்ளலாம். அதான் அசருடைய பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே வீட்டுக்கு வர்ற மாதிரி பிள்ளைகளாக இருந்தால் வேகமாக வந்து லுகரையும் லுகர் தொழுது பாங்கு சொன்னவொன்னா அசரை தொழுது கொள்ளலாம். இல்லையானால் பள்ளிக்கூடத்துக்கு போவார்களே ஆனால் பள்ளிக்கூடத்திலே பருவ வயதை அடைந்த பிள்ளைகளாக இருப்பார்களே ஆனால் பள்ளியிலேயே என்ன செய்யுங்கள், ஒரு இடத்தில் நின்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அவர் நிர்பந்தம் என்னால் முடியாத ஒரு சூழ்நிலை வருமையானால் அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சுக்கிறவர், அங்கே ஒரு இடமே இல்லை, தொழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வசதியே இல்லை, அப்படி ஒன்றுமே இருக்காது, வாய்ப்புலாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம பார்த்த வரையிலும் எல்லா இடங்களையும் இருக்கிறது. அது தொழுவதனால யாரும் வந்து ஒரு பிரேயர் கால் மாதிரி மொத்தமாக சேர்ந்து கொண்டு ஒரு பள்ளியாசல் மாதிரி தொழுதானா பிரச்சனை வேணும், ஒரு தனி மனிதர் தொழுவதற்கு எந்த பிரச்சனையும் எங்கும் இருக்காது என்று நினைக்கிறோம். அதனால் பள்ளிக்கூடங்களுக்கு போகும்பொழுது முசல்லா மாதிரி ஒரு சின்ன ஒரு டவல் கூட எடுத்துக்கொண்டு போனால் கூட அங்கே விரித்து கொண்டு என்ன செய்யலாம், லுகர் மட்டும்தான் தொழ வேண்டிய நிலைமை ஏற்படும், பிறகு அசர் வந்து சாதாரணமாக என்ன செஞ்சாலும் தொழுது கொள்ளலாம். அதனால் பள்ளிக்கூடத்திலே தொழுவதற்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ்